இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம நாலு இம்பார்ட்டான நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டிஎக்ஸி டெக்னாலஜி நிறுவனத்திலேருந்து விர்ச்சுவல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து கிளவுட் சாம்ப் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்திலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா பென்டகன் ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்திலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தா குன் கேபிட்டல் நிறுவனத்திலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நாலு நிறுவனத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த நாலு நிறுவனத்திலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவாக அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதில் இருக்க விளக்கம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி டிஎக்ஸி டெக்னாலஜி நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்கலாம். இதில் விர்ச்சுவல் ஹையரிங் டிரைவ் வந்து நடக்க போகுது. என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னா 20th December அன்றைக்கி உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தா நான் கொடுக்குற லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ரோலில் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு 0 to 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை 6 months வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டிப்ளமா படித்தவங்க அண்ட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணணும். பட் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவலாக தான் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஸோ 20th December அன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்தா விர்ச்சுவல் இன்டர்வியூ நடக்க போகுது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்கெட் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, கரண்ட் லொக்கேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ஆர்னு வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லெவல் வந்து உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தா உங்களோட ரெசியூம்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதில் சப்மிட் கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா கிளவுட் சாம்ப் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியர் ஃப்ரெஷர். ஸோ டேட்டா இன்ஜினியராக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா பைத்தன் நாலேஜ் வந்து வேணும், பைத்தன் கோடிங் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கேலா, பாண்டாஸ், நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிடெக் அண்ட் எம்எஸ்சி பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படினாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா உங்களோட ரெசியூம்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதுக்கான மெயில் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணியும் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு பென்டகன் ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரெயினர் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கல் ட்ரெயினர் அப்படின்ற ரோலுக்கு டிகிரி இன் ரிலவெண்ட் டெக்னிக்கல் ஃபீல்டு வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப் டு 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்த டிகிரி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து அவங்க சொல்கிற டெக்னாலஜிஸ் சொல்கிற ஸ்கில்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ட்ரெயின்ட் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரதம்ஸ், C++ அண்ட் ரியாக்ட் இதில் ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜிஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு வாட்டி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங், நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக், நெக்ஸ்ட் பைத்தானோட ஃபுல் ஸ்டாக், நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரதம்ஸ், சி லாங்குவேஜ் ஆர் C++, ரியாக்ட் இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் த மார்க்கெட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைப் வந்து பார்த்தா இந்த கம்பெனி ஒர்க் டைப் வந்து பர்மனெண்ட்டான ஒரு வேகன்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து விஜயநகர், பெங்களூர், இதுதான் வந்து லொக்கேஷன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷன் கொடுக்குறேன். அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெசியூம்ஸை வந்து நீங்கள் மெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெயில் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.
யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா, குன் கேபிட்டல் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. குன் கேபிட்டல் அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் டீலர்ஸாக இருக்காங்க. ஸோ கார் டீலர்ஷிப், சர்வீஸு, சேல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குன் கேபிட்டலில் இருக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு வந்து பார்க்கும்போது 10 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன ரோலுக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன கிராஜுவேட் படிச்சிருந்தாலுமே பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குட் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சேலரி வந்து 12,000 20,000 வரைக்கும் சேலரி இருக்கும், ப்ளஸ் இன்சென்டிவ் இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்தா சேலரி வந்து டிஃபர் ஆகும். பேசிக்காக நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அந்த 12,000 or 13,000 தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி வந்து டிஃபர் ஆகும். இஃப் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் சேலரி ட்ரான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னை, காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்கலாம், இல்லை உங்களோட ரெசியூம்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான மெயில் அட்ரஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 நிறுவனத்துக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த JP signing off.